வணக்கம் செல்லகுமார் பேசுற இது செல்வகுமாரின் அதிகாலை நான்கு மணி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் நான்கு இணைய தீபாவளி திருநாள் ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு அதற்கு முன் அனைவரையும் இணைய தீபாவளியில் வணங்கி மகிழ்கிறேன் வங்கக்கடலில் நிலை கொண்டு இலங்கையில் ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி பாக்ஜலசந்தி பகுதிக்குள் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தற்பொழுது பாக்ஜலசந்தியில் சற்று வடக்குப்புறம் நகர்ந்து இன்று பாக்ஜலசந்தியை விட்டு விலையேறி வடகடலோரம் நோக்கி நகர இருக்கிறது இது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக இருக்கிற காரணத்தினால்தான் சரியாக கடலிலேயே அது வடக்கு நோக்கி பயணிக்க சாதகம் ஏற்பட்டிருக்கிறது மேலடுக்கு சுழற்சி என்றால் இங்கே இருக்காது எங்கோ போயிருக்கும் இப்படி ஒரு வழித்தடம் அமைத்து நகராது காணாமல் போயிருக்கும் ஆனால் இது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி என்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது பாக்ஜல சிந்தியில் நிலை கொண்டிருக்கிறது அரபிக்கடலில் இடித்துக் கொண்டிருக்கிற காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து வடக்கு நோக்கி நகர இருக்கிறது இது வரக்கூடிய பத்தாம் தேதி குஜராத் கரையை நெருங்கி கடலோரத்திற்கு மட்டும் மழையை கொடுத்துவிட்டு வந்தபடியே திரும்பி கேரள கரையோரமே வந்துவிடும் ஆக படிப்படியாக இது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையலாம் தீவிரமடைந்தாலும் குஜராத் கரை கடக்காமல் செயலிழந்து தாழ்வு பகுதியாகவே திரும்பி வந்துவிடும் இந்த இரண்டு நிகழ்வு காரணமாக தமிழகத்தில் மழைப்பொழிவு தொடரும் தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி மன்னார் வளைகுடாவிலிருந்து வடக்கு நோக்கி வந்து பாக்ஜல சிந்தி பகுதியில் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிற நிலையில் மேலும் வடக்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால்தான் நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்தது இப்போது அது நே வடக்கு நோக்கி நகர்ற தான் நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்ட மழை பிறகு தூத்துக்குடிக்கு மழை பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை காலையில் அதிகாலையில் இன்னும் சற்று நேரத்தில் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திற்கும் மழை தொடங்கி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் ஏன்னா ஒரு நிகழ்வோட வடக்கு பக்கம்தான் மழை பெய்யும் ஆனால் இதில் அரபியன் கா க அரபிக்கடல் காற்று மன்னார் கூட காற்று நுழைகிற காரணத்தினால தெற்கு பக்கமும் மழை வரும் ஏன்னா கடல் இந்த பக்கமும் இருக்கிற காரணத்தினால அதாவது தாடுநிலைக்கு மேற்கு புறமும் கடல் இருக்கிற காரணத்தினால இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இடிமழை அதே போல் சாரல் சூழல் நனைக்கும் மழையாக சிவகங்கை மதுரை மாவட்டத்திலும் நீடிக்கிறது விருதுநகர் மாவட்டத்திலும் சூழல் சாரலாக மேகமூட்டம் கண்டிப்பாக இருந்திருக்கும் தூரல் துளிகள் அங்கங்கே காணப்படும் இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் காலை வந்து நுழையலாம் அதாவது இந்த மேகமூட்டம் மற்றும் தூரல் சாரல் வந்து காலை பத்து மணி பதினோரு மணிக்குள்ளார டெல்டா மாவட்டத்துக்கு அந்த மழை வரும் அதே போல் நேற்று ஏழு முப்பது மணிக்கு கடலூர் மாவட்டம் புதுச்சேரி பகுதியில் பெய்து கொண்டிருந்த மழை படிப்படியாக வடக்கு நோக்கி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் என முன்னேறி தற்பொழுது ஆந்திர பகுதிக்கு அந்த மழை நகர்ந்து செல்கிறது இருந்தாலும் இது இடை இடைக்காலந்தான் ஒரு மழை உருவாகி ஆந்திர பகுதிக்கு சென்று இந்த நிகழ்வு தமிழக கரையை நெருங்கி தான் இருக்குது அதனால் மீண்டும் நள்ளிரவு அதிகாலையில் மீண்டும் வடகடலோரத்துக்கு மழை உண்டு டெல்டாவிற்கும் மழை உண்டு தென்தமிழகத்திற்கும் மழை உண்டு இது ஒவ்வொரு நாளும் கடற்காற்று நுழையும் பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வு பிறகு வெப்பமான பகுதியை நோக்கி மழைப்பொழிவு நான் முன்னேறி செல்லும் பிறகு மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கும் அதே இடத்துல அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொழிவு காலையில் ஆங்காங்கே இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்லையும் இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் இருக்கும் ஆங்காங்கே அதே போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துலேயும் இருக்கும் இது உறுதி இந்த ரெண்டு இடத்துலையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதில் கண்டிப்பாக இருக்கும் ஆந்திர பகுதி தூரல் சாரலாவது இருக்கும் இதற்கு பிறகு இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகரத்துனால தென்மேற்கு காற்று தெற்கிலிருந்து வந்து அதாவது இந்த நிகழ்வுக்கு வந்தும் அரபியன் அது அரபிக்கடலில் எடுத்துக்கொண்டிருக்கிற காற்று சுழற்சியினால் கேரளா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்பொழிவு கூடும் பெரும்பாலும் இன்றைய மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களில் இருக்கும் ஏன்னா தீவிரமடைந்த பிறகு தான் அந்த மழைப்பொழிவு கூடும் அதனால் இன்றைய மழைப்பொழிவு மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கேரளாவில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அது மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் எட்டி மேற்குத் தொடர்ச்சி மலை மலையில் எட்டி மலை மாவட்டத்துக்கு எட்டுவது என்பது இன்று மாலை இரவில் எட்டிவிடும் நிச்சயமாக அதே போல் வட மாவட்டங்களுக்கு இன்று இரவு நாளை அதிகாலை கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கு மாலை இரவு வட உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை உறுதி இப்பொழுது ஓய்ந்திருப்பது போல் தெரி தெரிகிறதே தவிர விலகியது போல் தெரிக இருக்கிறதே இனிமேல் வராது விலகி விட்டது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இது இடைக்கால சில மணி நேரம் வானிலை அமைப்போட செட்டிங் மாறி இருக்கிற காரணத்தினால்தான் இந்த நிகழ்வு மீண்டும் மாலை இரவு மழை வரும் நாளை அதிகாலையும் மழை உண்டு ஒருவேளை அதிகாலை மழை கடலோரத்துக்கு மட்டும்தான் இருக்கலாம் ஆனால் மாலை இரவு கண்டிப்பாக மதியம் மதியமே மதியம் மாலை இரவு கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துக்குமே மழை இருக்கும் இந்த கர்நாடக எல்லையோர பகுதிக்கு மட்டும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஆனால் கர்நாடக எல்லையோரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு குறைவு ஆனால் நாளை உறுதி அதை இன்றைக்கு தேதி நான்கு நாளை ஐந்து ரெண்டு நாளும் தமிழகத்திற்கு மழை உறுதி ஆறாம் தேதி வட கடலோரத்திற்கு மட்டும் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு குறைந்திருக்கும் ஆனால் மழைப்பொழிவு இருக்கும் மாலை இரவு நேரங்களில் மாலை இரவு மதியம் மதியம் மாலை இரவு நேரங்களில் இருக்கும் காலையும் அதிகாலையும் கடல் ஓரத்தில் மட்டும் இருக்கும் காலையும் அதிகாலையும் கடல் ஓரத்தில் மட்டும் இருக்கும் எப்போது ஆறாம் தேதி ஏழாம் தேதி அடுத்த நிகழ்வோட எட்டாம் தேதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு ஏழாம் தேதியே தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலையாக காற்றழுத்த தாழ்வு நிலையா அதாவது கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியாக அந்தமான் தெற்கு பகுதியில் ஏழாம் தேதியே உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அதோடு இணைந்த காற்று சுழற்சி ஏழாம் தேதியே உருவாக வாய்ப்பு இருக்குது இல்லைனா எட்டாம் தேதி ஆக எது எப்படியோ மாலை இரவு மதிய நேரங்களில் மழை பொழிவு தினசரி உண்டு அதிகாலை மழை கடலோரத்தில் உண்டு தினசரி ஒரு முறையாவது ஒரு இடத்துல மழை பொழிந்துவிடும் அது நனைக்கும் மழையோ லேசான மழையோ அல்லது வானம் பொதுவாக மேகமூட்டமாகவே இருக்கும் முற்பகலில் காலை நேரங்களில் தெளிவாக இருக்கும் மதியத்திற்கு மேல் மேகம் மேக குவியல் ஏற்படும் மேக வரத்து இருக்கும் வடகிழக்கிலிருந்து மேகம் வரும் இடிமழை மதியம் இடிமழை இப்போ வரக்கூடியது இடிமழை ஏன்னால் வெயில் வந்தாலே முற்பகலில் வெயில் வந்தாலே அதில் இடிமழை இருக்கும் அதனால் மதிய மாலை இரவு இடிமழை காணப்படும் மதிய மாலை இரவு இது வரக்கூடிய ஏழாம் தேதி வரைக்கும் தான் இந்த பரப்பில் குறைந்த மழை ஆனால் நிகழ்வு வடகடலோரத்திற்கு செல்கிற காரணத்தினால வடகடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பரவலாக இருக்கும் தென் கடலோர மாவட்டத்துக்கும் தென் அதாவது மேற்குத் தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிக்கு கொஞ்சம் பரவலாக இருக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பரவலாக இருக்கும் கேரளா கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு நாளை முதல் பரவலாக இருக்கும் கேரளாவுக்கு எனக்கு கல் எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்று பரவலாக இருக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நாளை முதல் பரவலாக இருக்கும் தெற்கு கர்நாடகாவுக்கும் அதே போல் எட்டாம் தேதி நல்லா கவனிச்சுக்கணும் இதுக்கு மேலே தான் நீங்கள் எட்டாம் தேதி அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாகி அதோட காற்று சுழற்சியை தமிழகத்துடன் இணைத்து தென்மேற்கு அதாவது வடகிழக்கு பருவ காற்று மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே தென் தமிழகம் மற்றும் வடகிழக்கு பருவ காற்று தமிழகம் ஊடாக நுழைந்து இரண்டும் ஒன்றிணைந்து இலங்கை வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு செல்லும் என்பதனால் அந்தமான் கடற்பதி கடற்கரைக்கு செல்ல சாதக அமைப்பாக தமிழகம் வந்து இலங்கை வந்து செல்லும் ஒரு சுழன்று செல்லும் அமைப்பாக ஏற்படும் என்பதனால மழை பொழிவு எட்டாம் தேதியிலிருந்து அதிகரித்துவிடும் பரவலாகிவிடும் கனமழையாகிவிடும் எட்டு ஒன்பது இந்த ரெண்டு நாள் கூட பரவலாக கனமழை இருக்காதுங்க ஆனால் பத்தாம் தேதியிலிருந்து பரவலாக கனமழை வாய்ப்பு தெரிகிறது முதல்ல கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கட கனமழை உண்டு முதல்ல பத்தாம் தேதி தேதி உள் மாவட்டங்களுக்கும் கனமழை உண்டு தேதி பனிரெண்டாம் தேதி தமிழகம் எங்கும் கேரளா மற்றும் கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் புதுச்சேரி இலங்கை எங்குமே பனிரெண்டாம் தேதிக்கான மிக கனமழை உண்டு பதிமூன்றாம் தேதி அதாவது இது இலங்கையை ஒட்டியே வரும் வரைபடத்தை பார்த்தா புரியும் இது தீவிரமடைந்து இலங்கை ஒட்டியே வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டியே வந்து அதாவது உதாரணம் சொல்லப்போனால் திருகோணமலை ஒட்டியே வரும் யாழ்ப்பாணம் ஒட்டியே வரும் கோடியக்கரை முனை ஒட்டியே வரும் அப்படியே நாகப்பட்டினத்துக்கு ஒட்டியே போய் அப்படியே போய் கடலூர் அப்படியே புதுச்சேரிக்கு அப்பால் கடலூருக்கு அப்பால் புதுச்சேரிக்கு அதாவது கடலூருக்கும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் மையமாக வைத்து இந்த நிகழ்வு கரை ஏறி கரை கடக்குதுன்னா ஒரு பெரிய புயல் தான் சொல்லலாம் ஆனால் இது வரைக்கும் மண்டலம் அல்லது ஒரு சாதாரண புயலாக உருவெடுக்க உருவெடுக்க வாய்ப்பு இருக்குது மண்டலம் உறுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்து கூட வாய்ப்பு இருக்கு புயலுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் மண்டலம் உறுதி அதிக மழை தரும் ஒரு அமைப்பு ஆனால் இதில் காற்று நிறைய குவியும் ஆனால் காற்று ஒரு மையமாக சுடலாது நிறைய காற்று மேகத்தை கொண்டு வரும் நிறைய காற்று நீராவி எடுத்து வரும் கடற்பரப்பில் இருக்கக்கூடிய நீராவியெல்லாம் நிறைய அள்ளிட்டு வரும் ஆனால் ஒரு மையமாக வைத்து ஒரு கண் போன்ற ஒரு புயலை உருவாக்கி சூழல்வதற்கு சாதகம் குறைவு ஆனால் நிறைய மழை தரம் அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாவது உறுதியாகி இருக்கிறது இதன் காரணமாக நெருங்க நெருங்க தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமேங்க கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிக்கு ஏன்னா அரபிக்கடல் காற்றும் தமிழகத்திற்கு வரும் அதாவது ம குமரிக்கடல் வழியாக பாக் சந்தி மன்னார் வளைகுடா வழியாக வடகடலோரம் வந்து தான் அப்படியே ஆந்திர பகுதி சூழ்ண்டு தான் வரும் ஆகையினால தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேலே குறிப்பாக அந்த பதிமூன்றாம் தேதியை மையமாக வைத்து கன மிக கனமழை அதிகனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது பதிமூன்றாம் தேதி அது கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து தான் போகும் கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து போனாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் ஏன்னால் வரும்பொழுதே அது நெருங்கியே தான் வரும் யாழ்ப்பாணத்தை நெருங்கியே இலங்கை திரிகோணமலை நெருங்கி டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக கடலூர் மற்றும் புதுச்சேரிக்கு நெருக்கமாகத்தான் அது கரையேறும் கரையேறி அரபிக்கடலுக்கு போகும் ஏற்கனவே அரபிக்கடலில் குஜராத் நோக்கி சென்ற நிகழ்வும் திரும்பி வந்து அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கும் இதுவும் அரபிக்கடல் போய் தீவிரமடைந்து விலகி போகும் விலகி போனாலும் கிழக்கு காற்றை இருத்து கொண்டே இருக்கும் பதினேழாம் தேதி மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தில் மழைப்பொழிவு மேலும் தீ மேலும் தொடரும் தீவிரமடையும் ஆக மழைப்பொழிவு ஏழாம் தேதி வரைக்கும் பரப்பில் நேரத்தில் அளவில் குறைந்திருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும் மழைப்பொழிவு அதிக மாலை இரவாக இருக்கும் கடலோரத்தில் அதிகாலையில் இருக்கும் அதிகாலையிலும் இருக்கும் அடுத்தபடியா ஏழாம் தேதி வரைக்கும் அடுத்து எட்டாம் தேதி புதிய நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு தொடங்கி தொடரும் தீவிரமடையும் பத்தில் இருந்து வழுக்கும் பதினொன்று பன்னிரெண்டுலாம் மேலும் வழுக்கும் பதிமூன்று உச்சபட்ச மழைப்பொழிவு இதை வந்து இலங்கைக்கு பொறுத்த வரைக்கும் பதினொன்னே உச்சபட்ச மழைப்பொழிவு தான் தமிழகத்து டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பன்னெண்டே உச்சபட்ச மழைப்பொழிவு தான் ஆக பதிமூன்றாந்தேதி கரையேறும் நாள் அன்றைக்கு கண்டிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு உச்சபட்ச மழைப்பொழிவு ஆக இப்படியே அந்த ம இரண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளால் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அதிக மழை இருக்காது பாதிப்பும் மழையாக கூட இருக்கலாம் அதுதான் கேள்விக்குறிப்பிட்டிருக்கேன் பாதிக்கும் மழையாக கூட இருக்கலாம் அடுத்தது இது முடிஞ்சென்னு ஒரு மூணு நாள் இடைவெளி எதிர்பார்க்குறோம் இல்லை இடைவெளி இல்லாமல் கூட போகலாம் ஆனால் ரெண்டு நாளோ இல்லை ஒரு நாளோ இடைவெளிக்கு உறுதியான வாய்ப்பு தெரியுது ஆனால் அதற்கு அடுத்த நிகழ வருது பாருங்கள் அது சரியாக இலங்கையில் ஏறி பாக் கிட்ட வரும் இதனால் என்ன ஆகும் பாக் ஜலசந்திக்குள்ளரே வரலாம் ஆக இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்கு வரைக்குள்ள பத்து நாள் பதினோரு நாளில் இரண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கை வந்து பாக்ஜல சந்தி வரும் இதன் காரணமாக கடலூர் மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரைக்கும் மழை அதே அதை எட்டிப்பிடித்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைதாங்க எல்லா நிகழ்வுமே தென்னிந்தியாவிற்கே தாங்க ஆனால் இந்த நிகழ்வுன்னு மையம் நெருங்கி வரும் இடத்துல சொல்லும்பொழுது அந்த இடத்துல அதிகமான மழை இருக்கும் மிக அதிக மழை இருக்கும் அது எப்போது இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் உள்ள நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் உள்ள நாட்கள் கண்டிப்பாக அது கடலூர் புதுச்சேரி அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் பகுதிகளுக்கும் புதுச்சேரிக்கும் அதிக மழையை சற்று பாதிக்கும் சற்று என்று நான் குறைச்சிதான் சொல்கிறேன் அச்சப்படுத்ததாக இருக்கக்கூடாது என்பதற்காக பாதிக்கும் மழையாக கூட இருக்கலாம் எப்போது டிசம்பர் நாளுக்குள்ள மொத்தம் வரக்கூடிய இந்த பத்தாம் தேதியிலிருந்து நவம்பர் பத்திலிருந்து பத்தொன்பது வரை ஒரு சுற்று நவம்பர் இருபத்தி நான்கிலிருந்து டிசம்பர் நான்கு இரண்டாம் சுற்று ஆகிய இந்த ரெண்டு சுற்றுலையும் தலா ரெண்டு ரெண்டு நிகழ்வுகள் வலுவான நிகழ்வு அதாவது மழைக்கு வலுவு மழைக்கு வலு காற்றுக்கு வலு அவ்வளவா இருக்காது புயல் அவ்வளவா தெரியல ஆனால் மழைக்கு வலு அதிகம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மழைப்பொழிவு இப்பொழுதோடு நிறைவடையாது டிசம்பரிலும் இருக்கிறது ஜனவரியிலும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே நிறைய மழை பொழிவு இருக்கிறது மழைநீரை சேகரிப்போம் திட்டமட்ட வேளாண்மை செய்வோம் வானிலை அறிக்குடன் இணைந்திருப்போம் மீண்டும் தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றி